இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க, ஒரே ஒரு பிட்டு கூட வேஸ்ட் ஆகாது. என்னுடைய தாய் கோழிங்க எப்போவுமே வேறு லெவல் கோழிகள் தான். கிட்டத்தட்ட இன்னும் 2-3 வருஷம் என் கூட இருக்க போகிறாங்க. இவங்க தான் என்னுடைய பர்மனன்ட் பேரண்ட் ஸ்டாக். சரி, இப்போ நம்ம வந்து மேகட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து மீல் வார்ம்ஸ் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக யூடியூப் எடுத்தாலே மீல் வார்ம்ஸ்ன்னு போட்டு இதை தான் போட்டுட்ருப்பாங்க. ஆக்சுவலாக மீல் வார்ம்ஸ்ன்றது தனியாக அமேசானில் கிடைக்கும், இல்லை நிறைய சேல் பண்ணுவாங்க காசுக்கு. அதை வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம ப்ரீட் பண்ணுறது தான் வந்து மீல் வார்ம்ஸ். பிளாக் சோல்ஜர் ஃப்ளையும் கிடையாது, பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க, அதுவும் அப்படி தான். ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து ஒரு ஃபார்ம். மீல் வார்ம்ஸ்ன்றது மீல் வார்ம் ஃபார்ம் வச்சுருப்போம், ஒரு பண்ணை முறையில் அதை வளர்ப்போம். அதே மாதிரி பிஎஸ்எஃப்ன்றது ஒரு ஃபார்ம், அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கண்டெய்ன்டு ஸ்பேஸில் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம வளர்ப்போம். ஆனால் இந்த மேகட்ஸ் வந்து அப்படி கிடையாது. நார்மலாக ஈ, சாதாரண ஈ, கொஞ்சம் மாட்டின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கும் அந்த ஈ. பிஎஸ்எஃப் இந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை கூட நேச்சுரலாக இதில் எக்லே பண்ணும். இந்த மாதிரி நிறைய சிமிலரான பூ ஈக்கள், அதுங்க முட்டை போட்டு அதுலேருந்து வர்றது தான் அந்த மேகட்ஸ். இது வந்து ஹெல்த்தியா இல்லையா, இதை வந்து எவ்வளோ கோழிக்கு போடலாம், எந்த மாதிரி கோழிகளுக்கு போடலாம், பியூபா ஸ்டேஜில் அதிகமாக போடலாமா போடக்கூடாதா, இதை பற்றிலாம் எனக்கும் அவ்வளோ தெரியாது. போக போக அதை பற்றி நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் பண்ணுறது என்னென்னா, மேகட்ஸை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் இதை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒரு ஒரு விதத்தில் ஆல்ட்ரு பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, தொடர்ந்து டெய்லியும் நான் பண்ணுறதில்ல, அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஏதாவது பண்ணுவேன், பண்ண மாட்டேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ஈல்டு இருக்குது. இதை நான் பண்ணுறதுக்கும் காரணம் ஒரு விஷயந்தான், என்ன அப்படின்னா, சரி அதெல்லாமே நம்ம கோர்வையாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ கிடைக்குது, ஈஸியாக கஷ்டமாக, அதெல்லாம் நம்ம அப்படியே பார்ப்போம், சரியா? ஆனால் ஒன்று, கோழிகள் விரும்பி சாப்பிடும், பின்னாடி பாருங்கள், குஞ்சுகளும் விரும்பி சாப்பிடும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாயிருக்கு. இந்த மேகட்ஸு, பிளாக் சோல்ஜர் ஃப்ளை எல்லாமே வந்து இருட்டில் தான் மேலே வரும். வெளிச்சம் இருந்ததுன்னா அது வெளிச்சத்துக்கு பயந்து கீழே போகும். ஸோ நம்ம வீடியோக்காக ஈவினிங் டைம், ஆக்சுவலாக இது மத்தியானம் தான் இதை செப்பரேட் பண்ணுவோம், வீடியோக்காக ஈவினிங் டைம் பண்ணுறேன். இதை மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு ட்ரே எடுத்துக்கிறோம், சரியா? இப்போ இந்த பக்கெட்டில் என்ன இருக்குன்னா, மீன் கழிவுகள், நாங்கள் கோழிக்கு போடுற தீனி தான் இது, கம்பு சோளம் மீன் கழிவு. கோழிக்கு போட்டு அது சாப்பிட்டு போக மீதியே திருப்பி பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிடுறோம். ஸ்மெல் அதிகமாக அடிக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து வச்சுருக்குறோம். இதை வந்து நான் இப்போ இந்த ட்ரேயில் கொட்ட போகிறேன். இதில் இன்னொரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணுறேன், என்னென்னா, நீங்கள் இந்த மீன் வேஸ்ட் கூட கமர்ஷியல் ஃபீடு நீங்கள் கலந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ வார்ம்ஸ் வரவே வராது. அது என்ன காரணம் அப்படின்றது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கமர்ஷியல் ஃபீடு போட்டால் ஈக்கள் அதில் அதிகமாக வர்றதில்லை. ஆனால் கம்பு சோளம் தவிடு புண்ணாக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபார்ம் ஆகும். மேபி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய கமர்ஷியல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதுனால இருக்கலாம். இப்போ கொட்டிட்டோம், மேலேருந்து எல்லாமே அவசர அவசரமாக கீழே போவோம். எதுக்காகனா, இந்த வெளிச்சத்துக்குலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு கீழே போவோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுற சவுண்டு எனக்கு இங்கே கேட்குது, வீடியோவில் கேட்குதான்னு தெரில. இப்போ நான் இதை கிளியர் பண்ணுறேன் பாருங்கள், அந்த கேப் வழியாக கீழே போய் விழுந்துக்கிட்டே இருக்கும், தெரியுதுங்களா? இது மேலே இதோடைய டெண்டன்சி என்னென்னா, ஓப்பனாக இருக்காது, வெளிச்சத்தை பார்த்தா அதுக்கு பிடிக்காது. ஸோ அதுங்க வந்து அடியில் அடியில் போயிட்டே இருக்கும். இப்படி தான் நம்ம அதை கலெக்ட் பண்ண முடியும். இதே நான் வெயில் டைமில் வச்சேன்னா, இதே மாதிரி இடத்துல வச்சேன்னா, ஒரு 10-15 மினிட்ஸில் மொத்த வேமும் கீழே கலெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், இன்னும் இதில் தான் இருக்குது. இன்னும் நல்ல வெளிச்சத்தில் வெயிலில் வச்சோன்னா கம்ப்ளீட்டாக மொத்தமாக கீழே கலெக்ட் ஆகிடும்.
இதில் ஒரு அஞ்சு நாள் தாண்டிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த ப்ரௌன் கலரில் நெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அடுத்த ஸ்டேஜ். இது ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து எவ்ரிடே கலெக்ட் பண்ணுறது தான், அட்லீஸ்ட் டூ டேஸ் ஒன்ஸ் ஆகுது கலெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஒரே ஒரு 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 டைம் இதில் ஒரு ஹாஃப் பக்கெட் நம்ம ஃபில் பண்ணோம்னா இதிலேருந்து ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் வரைக்கும் நம்ம இதுலேருந்து அவுட் புட் எடுத்துகிட்டே இருப்போம். அந்தளவுக்கு இதில் ஈல்டு இருக்கும். ஏன்னா இதில் அவ்வளோ வேர்ம்ஸுக்கும் சாப்பாடு இருக்குது இதில். ஸோ அதனால அந்த ஃபஸ்ட் டேயில் மிஸ் ஆனது அதெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்த் டேயில் நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மேகட்ஸோட அடுத்த ஸ்டேஜில் உள்ளதாக இருக்கும். ஆக்சுவலாக மேகட்ஸுன்றது இந்த ஒயிட் கலர் வேர்ம் தான் மேகட்ஸ். இது ஒரு ஒரு நாள்லேயே ஃபார்ம் ஆகிடும். ஆனால் ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும், அது நமக்கு அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்காது. அதனால நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து நல்லா வளர்ந்துடும், அதை வந்து நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு கொடுக்கலாம். இது ஆக்சுவலாக என்னுடைய பெருவடை ஷெட்டு. என்னுடைய பெருவடை ஷெட்டு இப்போ வந்து மேகட்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மேகட்ஸ் பின்னெல்லாம் ட்ரை பண்ணேன். அதாவது இந்த பின்னுக்குள்ளே வந்து இந்த ஹோஸில் அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு கீழே இருந்து மேலே ஏறி வர மாதிரி. மேகட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் ட்ராவல் பண்ண பார்க்கும். ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு, அது சாப்பிட்ற இடத்துலையே அடுத்த ஸ்டேஜுக்கு மாறணும்னு நினைக்காது. ஸோ அந்த டெண்டன்சி இருக்கிறதுனால இந்த செட்டப் செட் ஆகும் அப்படின்ட்டு இதில் ஏறி மேகட்ஸ் வந்து தனியாக இதில் கலெக்ட் ஆகும். ஸோ இந்த வேஸ்ட் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் மேகட்ஸ் மேகட்ஸாக இங்கே தனியாக கலெக்ட் ஆகும். இதை அப்படியே எடுத்து போட்டுடலான்ற கான்செப்டில் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு என்ன இது செட் ஆகலை. என்னென்னா 1000 மேகட்ஸ் அதில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு 100 தான் வந்து இதுக்குள்ளே வருது. ஸோ நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஆனால் இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா வேலையே கிடையாது, டம்ப் பண்ணுறோம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் சக்ஸஸ் ஆகலை. வழக்கம் போல் இதே மெத்தடு தான். என்ன அப்படின்னா, இந்த ட்ரே வைக்கிறோம், இதை கொட்டுறோம், பரப்பி விடுறோம். மேகட்ஸ் எல்லாம் வந்து இதோ அந்த ட்ரம்மில் கீழே கலெக்ட் ஆகுது. மொத்தமாக இந்த மாதிரி பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கோழி குஞ்சுங்களுக்கு போட்டுடுறோம். இந்த மாதிரி நிறைய அடுத்த ஸ்டேஜில் உள்ளதோடு இருக்குது. இந்த மீன் வேஸ்ட்டோடு சேர்ந்து தான் போடணும் அப்படின்ற இதை வந்து பெரிய கோழிங்களுக்கு போட்டுறோம். சின்ன கோழிங்களுக்கு அப்படியே போடுறது. இது கொஞ்சம் அடிஷ்னல் வேலை தான். இந்த மாதிரி தின் லேயராக நம்ம போட போட தான் அதை வந்து கீழே பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோன்னா அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழும். ஸோ இது கொஞ்சம் அடிஷ்னல் வேலை தான். இதை இன்னும் ஈஸியாக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஒரு காலையில் ஒரு 15-20 minutes நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 kilo அரை கிலோ வேர்ம்ஸ் கிடச்சிரும் நமக்கு. இது வந்து ஒரு அரை பக்கெட்லேருந்து 5th day நான் கலெக்ட் பண்ணுறது. அப்போ 3rd day, 4th day எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்குங்க. இது வந்து 5th day நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அரை பக்கெட்லேருந்து இது ப்ளஸ் இது இதுவும் அந்த 5th day கலெக்ட் பண்ணது. ஆனால் இதில் வந்து மேஜராக வேர்ம்ஸோட அந்த பியூபா ஸ்டேஜில் உள்ளதாக இருக்குது. இது நம்ம ரெகுலராக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸுங்களுக்கு தான் கொடுப்போம், அவ்வளோதான் 10 ஜஸ்ட்டு. அதோடைய இதில் இப்படி கொட்டி விட்டாலே போதும், தாய்க்கோழி வந்து பிரித்து கொடுக்கும். இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கண்ணில் பார்த்தாலே வித்தியாசம் தெரியுது, அந்த அளவுக்கு வளருது அப்படின்றதெல்லாம் தெரில. வளருது, நம்ம அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம கண்ணை நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு அவர் விதமான வளர்ச்சி இருக்கா அப்படின்னா தெரில. ஆனால் ஆக்டிவாக இருக்குது, நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது வந்து அப்ராக்சிமேட்டாக 10 days old chicks. 10 days 8 days old chicks. 3 முன்னாடி F1 போட்டிருக்கு. மேபி பெருசாக கூட இருக்கலாம், நான் டெய்லி பார்க்கறதுனால எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல.
ஆனால் இது வந்து ஒரு 5 days நம்ம மீல் வம்ஸ் இந்த மேகட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். அவ்வளோதான் காலி. என்ன ஒன்றும் அதிகமாக கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் கொஞ்சமாக போட்டு விடுவோம். ஆளுக்கு ஒரு 10 புழு போகிற மாதிரி கிடச்சாலும் ஓகே தானே. போட்டது காலி, இது ரெண்டாவது, அதுவும் காலி ஆகிடும் உடனே. போட்டால் இந்த பக்கெட்டுக்குள்ளே கூட காலி ஆகும். இங்கேயும் காலி ஆகிடுச்சு. சரி இந்தாங்க எக்ஸ்ட்ரா. ரீசெண்டாக ஹேட்ச் ஆன சிக்ஸு, அதனால் இதுக்கு போடுறதில்ல. இன்னொரு 3-4 நாள் கழித்து ஸ்டார்டரை கட் பண்ணிட்டு இது மாதிரி ஃபீட் ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக இதில் ஒரு 40-50 குஞ்சுங்க இருக்கும். இவ்வளோ குவான்டிட்டியை போட்டோன்னா அது அடுத்துக்கு காலை உணவு முழுக்க முழுக்க சந்தோஷமாக சாப்பிட்டு இருப்பாங்க. ஓகே.